நம்ம இந்த பிராக்கி தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சைக்காக இந்த ஒரு மீட்டிங் இங்கே நடத்தப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வரணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அதற்கான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறது. முக்கியமாக ஏப்ரல் மாதத்தில் வடசென்னையிலே முதன் முதலாக மெரிடியன் மருத்துவமனை தான் வந்து இந்த ரேடியேஷன் ஆங்காலஜி ஆரம்பித்தோம், எலக்ட்ரா லினாக் அப்படின்னு ஒரு மிஷனு. அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கதிர்வீச்சு சிகிச்சை முற்றுப்பெற வேண்டும் என்றால் நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம், காம்ப்ரிஹென்சிவ், ஒரு முழு அளவிலே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த சிகிச்சை. அதற்காக இப்போ பிராக்கி தெரப்பின்னு ஆரம்பிச்சிருக்கு. இது பற்றி டாக்டர் ராஜேஷ்கர் சார் சொல்லுவார் பிராக்கி தெரப்பி பற்றி. வணக்கம். பிரேக்கி தெரப்பின்றது இன்டர்னல் ரேடியேஷன் சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வட சென்னையில் நம்ம மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் லான்ச் ஆகியிருக்கிறோம். ஸோ இது குறிப்பிட்ட ஒரு சில இண்டிகேஷன்ஸ்க்காக இந்த பிரேக்கி தெரப்பி யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய், இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டால் நிறைய பேஷண்ட் இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்கிறது வந்து நிறைய மக்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து அவங்க இந்த ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ சார். டியூமர் போர்டுன்றது ஆன்காலஜி பிரிவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதாவது மருந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவர், அப்புறம் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், இவர்கள் மட்டும் இல்லாமல் ரேடியாலஜிஸ்ட், அதாவது வந்து ஸ்கேன் எடுத்து அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் பெத்தாலஜிஸ்ட், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் டியூமர் போர்டுன்றது. ஒரு டியூமர் போர்டுன்றோட முக்கியமான வேலை என்னன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸ், இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதில் அந்த நோயோட தன்மை என்ன, அந்த நோயோட ஸ்டேஜ் என்ன, அந்த ஸ்டேஜுக்கு இப்போ இருக்கக்கூடிய பேஷண்டோட வயது அண்ட் ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்து எந்த ட்ரீட்மெண்ட் முதன்மையாக கொடுக்கறதுன்றதை கலந்து ஆலோசித்துட்டு டிசைட் பண்ணுறது தான் டியூமர் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த டியூமர் போர்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு நமக்கு எண்ட் டு எண்ட் கேர் கிடைக்கும். எண்ட் டு எண்ட் கேர் அப்படின்னா வந்து ஆரம்ப நிலையில் ஒரு பேஷண்ட் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை என் ஸ்டேஜில் வரும்போதோ, ஸோ பேஷண்டோட கம்ப்ளீட் ஃபாலோ அப் த்ரூ அவுட் இஸ் லைஃப், பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய், அந்த நோய்க்கான வைத்தியங்கள், அந்த நோய் திருப்பி வந்தாலோ அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வைத்தியங்கள், இல்லை நோய் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நோயின் காரணமாகவோ இல்லை ட்ரீட்மெண்ட்டின் காரணமாகவோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டாலோ அதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் ஒரு இன்ஹவுஸ் சிஸ்டம் தான் டியூமர் போர்டுன்னு சொல்கிறோம். இதை எங்கள் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சுருக்கோன்றதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்கிறோம்.